அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிரத ஆண்டு ஜூலை மாதம் 17 தேதி திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரம் அம்மாவாசை திதி கூடிய நாளில் இந்த ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறார். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த வகையில் ஆடி மாதம் மிகவும் தனித்துவமான சிறப்பை பெற்றது. ஆடி மாதம் நடப்பாண்டில் வரும் ஜூலை மாதம் 17 தேதி தொடங்கி அடுத்த மாதம் அதாவது ஆகஸ்ட் 17 தேதியில் முடிவடைகிறது. இந்த ஆடி மாதத்தில் கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக அம்மன் கோவிலில் ஆடி மாத கொண்டாட்டம் தனிச்சிறப்பாகவே இருக்கும். இந்த மாதத்தில் ஆடி பண்டிகை, ஆடி பிறப்பு போன்ற பல முக்கியமான தமிழ் இந்து கொண்டாட்டங்கள் உள்ளன. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பெருக்கு முதலியன. ஆடி மாதம் முதல் நாள் மக்கள் ஆடி பண்டிகை மற்றும் ஆடி பிறப்பு கொண்டாடுகிறார்கள். பெண்கள் வீடுகளின் முன் பெரிய கோலங்கள் வரைவார்கள். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய் கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் கோவில்களில் வழிபாடு மேற்கொண்டால் மிகுந்த நன்மைகளை தரும். ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாய்க்கிழமைகளைப் போல் அனைத்து வெள்ளிக்கிழமைகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்நாளில் பக்தர்கள் கோவில்களில் குவிந்து காணப்படுவார்கள். குறிப்பாக ஆடியின் கடைசி வெள்ளிக்கிழமையில் கோவில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும். மேலும் இந்த நாளில் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கோவில்களில் கூழ் ஊற்றுவார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகும். இந்நாள் ஆண்டாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளாகும். ஜூலை 22 தேதி ஆடி பூரம் ஆகும். ஆடி மாதத்திலேயே மிக பெரிய விழாவென்றால் அது ஆடி பெருக்குத்தான். இந்நாளில் புதிதாக திருமணமான பெண்ணுக்கு தாலி பிரித்து கொடுக்கும் நிகழ்வு நடைபெறும். அதுபோல் குடும்பமாக கோவிலுக்கு சென்று வழிபடுவார்கள். ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் மாதம் 9 தேதி கொண்டாடப்படுகிறது. அந்நாளில் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி அமாவாசையானது ஆடிப்பெருக்கு, ஆடி கிருத்திகை போலவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாள் ஆகும். அந்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கப்படும். இந்த ஆடி அமாவாசையானது ஆகஸ்ட் 16 தேதி வருகிறது. இந்த பூஜையானது ஒவ்வொரு பெண்களும் தங்களது மாங்கல்யம் பலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தங்களது குடும்பம் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் பூஜைதான் வரலட்சுமி பூஜை. இது ஆகஸ்ட் 25 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆடி மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஆடி 7 தேதி புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாகவே செயல்படுகின்றன. இதனால் எந்த வகையிலும் கவலை, தொல்லை, தொந்தரவுகள் இல்லை. பண விரயங்களை சந்திக்காமல் முன்னேற்றத்தை சந்திக்கலாம். சாத்தியமில்லாத காரியங்கள் கூட வெற்றியில் முடியும். வருமான குறை விலகும், சேமிப்பு அதிகரிக்கும். எதிர்கால முன்னேற்றம் பொருட்டான விஷயங்களில் சாதகம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான சூழல்கள் உருவாகும்.
புதிய கடன் படுவதற்கு வாய்ப்பு இல்லை. குடும்ப நிலைமை இனிமையாக நகரும். வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை கூடுதலாகும். அவரது சேமிப்பு தக்க தருணத்தில் கை கொடுக்கும். 2வது வார முடிவுக்குள் வாழ்க்கை துணையின் சொந்தங்களால் பண உதவி ஆதரவு கிடைக்கும். வாரிசுகளால் பெருமிதம் புகழ் கௌரவம் உயரும். சுபகாரிய செலவுகளும் மாதம் தொடங்கி 2 வாரங்கள் வரை அதிகரிக்கலாம். வாரிசுகளுக்கான திருமண சுப சடங்குகளை நிறைவேற்றுவதில் தடை ஏற்படாது. உத்தியோகம் பணி பதவி விஷயங்கள் 9வது தினம் கடந்த பிறகுதான் அனுகூலத்தை தரும். ஊதிய உயர்வு செய்திகளும் உண்டு. தொழில் வியாபார நிர்வாக விஷயங்களில் 1வது வாரம் கடந்த பிறகு மாற்றம் செய்யலாம். இளம் இருபாலருக்கும் திருமண கனவு பூர்த்தியாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வங்கி கடன் பெற்று புதிய பட்ஜெட் விஷயங்களில் இறங்குவார்கள். அதனால் லாபங்களும் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு மாற்றம் உத்தியோக நிர்வாகம் ஏற்படும். மேலும் இந்த ஆடி மாதம் பரணி நட்சத்திரத்தில் குரு சஞ்சரிக்கிறார். வியாபாரிகளுக்கு அதிக லாபம் வரும் தருணம் இது. சகோதர ஆதரவினால் சாதனைகள் புரியலாம். எதிர்ப்பாளர் மூலம் செல்வம் எதிர்பாராமல் வரும். தந்தையுடன் பகை தோன்றி மறையும். சிலருக்கு சிற்றின்பத்தால் பண விரயம் ஏற்படும். தொடர் நோய்களால் அவதி உண்டாகும். சுவாச கோளாறு உள்ளவர்களுக்கு சிரமமான காலகட்டம். சிலருக்கு கண் பார்வையில் பாதிப்பு உண்டாகும். இளைய சகோதர ஆதரவு கேட்காமலே உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு இந்த ஆடி மாதம் திடீர் பண வரவும் மூத்த சகோதரின் ஆதரவும் கிடைக்கும். சிநேகிதிகளுக்கிடையே உங்கள் பெருமை உயரும். உங்களிடம் உதவி கேட்டு வருவோர் எண்ணிக்கையும் உயரும். மாணவர்களுக்கு இந்த ஆடி மாதம் படிப்பில் இதுவரை இருந்து வந்த மந்தநிலை மாறும். ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். நினைவாற்றல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவீர்கள். ஆர்வமான பிரிவில் அறிவு விருத்தி பெற முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆடி மாதம் பெரிய நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வரும். உங்கள் திறமைக்கு உரிய பாராட்டும் பரிசும் கிடைக்கும். சுய தொழில் செய்வோருக்கு இந்த ஆடி மாதம் தொழிலில் முன்னேற்றம் காணலாம். குறித்த காலத்தில் பணிகளை முடிக்க முடியும். நிலுவை பணிகள் கணிசமாக குறையும். புதிய சிந்தனைகளை அமல்படுத்த முடியும். வாடிக்கையாளர்கள் விரும்பி வருவார்கள். புதிய கிளை தொடங்குவீர்கள். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அரசு ஆதரவு கிடைக்கும். புதிய தொழில் அனுபவமும் அறிமுகமும் லாபமாக கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் இதுவரை உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு நல்ல பாடம் புகட்டும் காலமாக அமையும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் சிலரை நம்பி பணம் கொடுத்து ஏமாறுவீர்கள். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அவசர முடிவுகள் வேண்டாம். சிலர் உங்களை தூண்டிவிட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: வெள்ளிக்கிழமைகளில் அலர்மேல் மங்கை தாயாரை பூஜை செய்தால் செல்வம் பெருகும்.